கட வீதியில் தன்னுடைய பொம்மையை தொலைச்சிட்டு ஆறுதல் இல்லாமல் அழுதுட்டு இருந்த ஒரு குட்டி பிள்ளைகிட்ட ஒரு மனிதன் கூட சேர்ந்து தேடிட்டு அடுத்த நாள் வந்து தேடுவோம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் வரும்போது ஒரு கடிதத்தை கொண்டு வந்து உன் பொம்மை எனக்கு கடிதம் எழுதியிருக்கு, அது பிரயாணப்பட்டு போயிருக்கான், ஒரு வருஷம் கழிச்சு வருமா அப்படின்னு சொன்னாரு. அடிக்கடி அந்த சின்ன பிள்ளைய பார்த்து அவர் ஒரு கடிதத்தை கொடுத்து உன்னுடைய பொம்மை அந்த ஊருக்கு போயிருக்கு, இந்த ஊருக்கு போயிருக்கு, இதை பார்த்துச்சு அதை பார்த்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். திடீர்னு ஒரு நாள் அந்த மனிதன் அந்த குழந்தைகிட்ட சொன்னாரு, உன் பொம்மை திரும்பி வரப்போறேன்னு கடிதம் எழுதியிருக்கு, ஆனால் அதோடைய உருவம் மாறி இருக்கான், ஏன்னா அது வெகு நாள் பிரயாணப்பட்டிருக்கு, அது எப்படி இருந்தது நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு. அடுத்த நாள் கிட்டத்தட்ட அதே உருவத்தில் இருந்த ஒரு பொம்மையை கொண்டு வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாரு. அந்த குழந்தையும் சந்தோஷமா போயிருது. பல வருஷங்கள் கழித்து அந்த பிள்ளை பெரிய பிள்ளைய அனுப்புறது தான் அவர் சொன்னதெல்லாம் போய் அவர் தன்னை ஆறுதல் படுத்துறதுக்கு தான் சொல்லியிருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாள் கழித்து செய்தித்தாளில் ஒரு இறப்பு செய்தி வருது. அப்போ அந்த மனிதனோட புகைப்படத்தை பார்க்குறா. அவர் பிரபல எழுத்தாளரான பிரான்ஸ் காஃப்கா. ஒரு மனிதனுடைய ஆறுதல் இன்னொரு மனிதனுக்குள்ள மனித நேயத்தை கொண்டு வர முடியுது. அதனால மற்றவங்க கிட்ட எப்பயுமே ஆறுதலாக பேசணும், அன்பாக பேசணும்.